ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தன்வா உலகம் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்ன ஒரு ரொட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரொம்ப நாளா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொட்டீன் ப்ளாக் பார்த்து நீங்கள் ஒரு ஹோல் டே ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் நடுவில் ஒரு ஹெல்த் ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால வந்து வீடியோஸ் வந்து கவர் பண்ண முடில நிறைய பேர் வந்து டிமார்ட் வீடியோஸ்க்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க பட் சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எந்த கமெண்ட் செக்ஷனும் நீங்கள் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க எனக்கு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்கிறது எனக்கு தெரியல ஸோ எல்லாருமே வந்து டிமார்ட் வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே வந்து என்ன டைப் ஆஃப் வீடியோ எதிர்பார்க்குறீங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு ஹோல் டே ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் மார்னிங் வந்து எப்போயும் போல் செடியெல்லாம் பார்த்துட்ருக்கோம் செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு கொஞ்சம் பூச்சிலாம் கடிச்சு எல்லாமே இதாகிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ்க்கு போயிருக்கோம் அன்றைக்கி வந்து மேரேஜ்க்கு போயிருந்தோம் அந்த மேரேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எயிட்டி கிட்ஸ் நைன்ட்டி கிட்ஸோட சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் குச்சி மிட்டாய் க எழுந்த வடை தேன் மிட்டாய் பால்கோவா இது மாதிரி நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க பஞ்சு மிட்டாய் இது மாதிரிலாம் நான் கமர்கட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க பார்த்தோன்னே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு என்னோடய குழந்தைக்கே எல்லாமே எடுத்து கொடுத்து நான் டேஸ்ட் பார்க்க வச்சேன் என்ன டேஸ்ட் பார்க்கணுங்கிறதுக்காக சின்ன குழந்தைங்க அது எல்லாேருமே வந்து விரும்பி எடுத்து சாப்பிட்டாங்க ஆனால் தன்வாவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் சாப்பிட்றது இங்கே பாருங்கள் சிகரெட் மிட்டாயெலாம் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்து தன்மா இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க ரொம்பவே அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு இவங்க வந்து ஒரு கேட்ரிங் கலாம் அப்படிங்கிற ஒரு கேட்ரிங் சர்வீஸ் அவங்க இந்த மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து எல்லா எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்கு அவங்களோட ஃபுட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்களோட லஞ்சை வந்து அங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து நம்மளோட பிளாக் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு ஏன் க்ளீனிங் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கொஞ்ச நாளாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாக நான் என்னோடய குக்கிங் ஒர்க் எதுவுமே நான் பண்ணலை எல்லாமே வந்து தன்வா அப்பா அவங்க தான் பார்த்துட்ருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் என்ன நிலைமையில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து ஒரு கிச்சனை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கப்போ யார் வீட்லேயே இருக்கிற ஒரு மெம்பரை செய்ய சொன்னாலுமே மாற்றி மாற்றி வைக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு சில இது மாற்றி மாற்றி வச்சு குக்கிங்கில் வந்து ஹரிபுரியாக செய்கிறப்ப ஏதாச்சும் வந்து கிளீனிங்லாம் இல்லாமல் இருக்கும் அதனால் இன்றைக்கி ஹோல் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறேன் அதுதான் என்னோடய ஒர்க்கு லன்ச் முடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ க்ளீனிங் ஒர்க்குன்றது கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பைக் பாலிஷோட அந்த லிக்விட் வந்து கொஞ்சம் சேர்ப்பேன் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு அந்த கவுண்டர்டாக கொஞ்சம் பாலிஷ்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதனால் நான் அதை சேர்க்கிறேன் கவுண்டர்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் காயிட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க தீபாவளிக்காக தீபாவளிக்கு எப்போவுமே ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருவாங்க இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி கொடுத்துருந்தாங்க பிஜிஎன் ப்ராண்டில் இருக்கிற க்ளோரி மிக்ஸின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இதை பற்றி ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை பட் வந்து பார்த்தீங்கன்னா யூஷுவல் நார்மல் மிக்ஸி அது த்ரீ செட் ஜாரோட இருக்குது இந்த மிக்ஸியை வந்து ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் அதை ஓப்பன் பண்ணாமலே வச்சுருந்தேன் ஓகே கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு தான் இதை கவுண்டர் டாப்புக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவோடு இருந்தேன் இப்போ கவுண்டர் டாப்க்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடெலாம் ஓரளவுக்கு மாஃப் பண்ணிடலாம் மாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் நடக்குது எதுக்காக நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்பெஷல் இருக்குது எங்களுக்கு வந்து அது இயர்லி ஒன்ஸ்க்கு நடக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோட கிச்சன் பக்கம் நான் வராமல் இருந்ததுனால என் கிச்சன் எந்த நிலைமைக்கு இருக்குதுன்னு வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர்டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு நான் எடுக்க போகிறேன் இப்போ எதனால நீங்கள் கேட்கலாம் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் இருக்குது கவுண்டர் டாப்க்கு அதனால் எல்லாமே செட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ எடுக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா என்னோடய வாஷிங் மிஷினில் இருக்கிற துணியெல்லாம் காய வச்சுட்டு வாஷிங் மிஷின் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வைப்பேன் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே ஓப்பன் பண்ணியிருப்பேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பாக்ஸு இந்த ரெண்டு சூட் வந்து நான் இறக்குறேன் இது வந்து ரூமில் இருக்குது இது எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு சில ஞாபகங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஒர்க்குக்காக தான் எடுத்தேன் பட் வந்து ஞாபகங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அந்த சூட்கேஸையும் எடுத்தேன் ஒரே மாதிரி இருக்கில்ல இந்த சூட்கேஸில் இருக்கிறது என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு எல்லாம் சொன்னாங்கன்னா மறக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லும்போதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குழந்த எல்லாருக்குமே ஒரு பர்ஸ்னலாக ஒரு எந்த விஷயம்னாலும் நமக்கு ஒரு குழந்தும் கிடைக்கிறப்ப எதுவுமே மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் என்னோட குழந்தையோட எல்லா திங்ஸுமே இந்த சூட் கேஸில் தான் நான் வச்சுருக்கேன் இன்க்ளூடிங் ஷூ கூட அவனுக்கு பத்தாத ஷூவை கூட எனக்கு தூக்கி போட மனசு வராது அதாவது கிழிஞ்சிருச்சு நான் தூக்கி போடலாம் பத்தாம தான் போகும் அதை தூக்கி போட எனக்கு மனசே வராது அதெல்லாமே சேஃபாக எடுத்து வச்சுருக்கேன் அவனோட ட்ரெஸ்ஸு ஸ்வெட்டர்ஸ் அதே போல் அவனை எடுத்து தூக்கிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டவல் வச்சு ஃபோல் பண்ணுவோம்ல அந்த டவல் இது எல்லாமே ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே இந்த சூட்கேஸில் வச்சு நான் ஃபோல் பண்ணி வச்சுருக்கேன் இவனுக்கு எதுவுமே பத்தலை எதுவுமே கிளியர் அண்டர்லைன் பண்ணுற கிளியில் பத்தாமல் போனதுனால எடுத்து நான் இதை எல்லாமே வச்சுருக்கேன் இந்த டவல் பாருங்கள் தன்மாவுக்கு தன்வா குழந்தையாக இருந்ததுலேருந்து அவன் அவன் ஏஞ்சி உட்கார்ற வரைக்கும் இந்த டவல் தான் நான் யூஸ் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் இது எல்லாமே என்னோடய என்ன சொல்கிறது ஒரு பொக்கிஷமாக நான் வந்து பாதுகாத்துட்ருக்கேன் அதாவது என்னோட இவனுக்கு அப்புறம் ஒரு பேபி இருந்தால் பேபிக்கு இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன் இது தன்மாவோட ட்ரெஸ் தான் இது எயிட்டி ருப்பீஸ்க்கு நான் இதை வாங்கினேன் பார்த்த உடனே பிடிச்சு தன்வாக்கு போடணும்னு சொல்லிட்டு பெண் குழந்தை இல்லைனா எல்லோருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் தானே ஆண் குழந்தை இல்லைன்னா ஆண் குழந்தையோட ட்ரெஸ்ஸு பெண் குழந்தைக்கு போடுவாங்க பெண் குழந்தை இல்லாதவங்க ஆண் குழந்தையோட சாரி ஆண் குழந்தைக்கு வந்து பெண் குழந்தை ட்ரெஸ் போடுவாங்க அது மாதிரி நானும் ஆசைப்பட்டு எடுத்தது தான் இது வந்து பார்த்திங்கன்னா தன்வாவோட அந்த ஸ்லீப்பிங் பேக் அதை கூட நான் தூக்கி போடல அப்படியே வச்சுருக்கேன் எல்லா அம்மாக்களையும் போல் நானும் வந்து என்னோடய குழந்தையோட ட்ரெஸ் எல்லாமே வந்து பொக்கிஷமாக பாதுகாத்துட்ருக்கேன் இன்றைக்கி வரைக்குமே தன்வாக்கு பத்தாத எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதை எடுத்து நான் வந்து தனியாக வச்சுருவேன் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சூட் கேஸ் அந்த சூட் கேஸில் என்ன ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோவிலுக்கு மாலை போடுற ட்ரெஸ் எல்லாமே இருக்குது அதாவது ஐயப்பன் கோவிலுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாமே இருக்குது எல்லாருக்குமே தெரியும் ஐயப்பன் கோவிலுக்கு போடுற ட்ரெஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அதனால் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு கட்டப்பையில் வச்சு நல்லா வந்து சேஃபாக கட்டி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எதுக்குமே டேமேஜ் ஆகாத மாதிரி எல்லாமே எடுத்து கட்டி மேலே தூக்கி வச்சுருவோம் இயர்லி ஒன்ஸ் அதாவது மாலை போடுற டைமில் வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுவோம் அதுக்காக தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீனிங் ஒர்க் நடக்குது கிளீனிக் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு நான் வந்து இது எல்லாமே வாஷ் பண்ண போகிறேன் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட டாப் கிளீன் ஆர்கனைசேஷன் வீடியோவும் நான் கவர் பண்ண போகிறேன் இந்த பிளாகுக்கு அடுத்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்குது ஒரு ஐ திங்க் வந்து ஒரு செலிப்ரேஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரில நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க எனக்கு வந்து ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறது என்னென்னா வந்து உங் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற நான் வீடியோ கொடுக்குறேன் பட் வந்து எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அதை மட்டுந்தான் உங்கள் கூட தெரிவிக்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபிஃப்டீன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் கிவ்வே அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் இன்னும் கிவவே அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கல அதுவும் கொஞ்சம் டிசப்பாயின்ட்டாக இருக்குது ஓகே நம்ம அடுத்து என்ன பண்ணோன்னு பார்க்கலாம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் வீடியோ எடுத்துகிட்டு அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் கூட வந்து சாரதாஸ் போயிருந்தோம் அதாவது அந்த என்ன சொல்கிறதுனா ஐயப்பன் கோவிலுக்கு போடுற அந்த வேஷ்டி அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அந்த ஹோல் டே வந்து அப்படி தான் முடிஞ்சிச்சு நைட் டின்னர் வந்து ஹோட்டலில் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சர்ப்ரைஸ் வீடியோ வந்து அடுத்த பிளாக் வந்து நம்ம பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து சண்டே வந்து நான் வந்து உங்களுக்கு லைவ் வர பார்க்குறேன் ஏன்னா வந்து சண்டே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக நான் வந்து உங்கள் கூட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஐ வில் தான் சொல்ல முடியும் நானாக கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிட்டு வரேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் டிமார்ட்டில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு வீடியோ தனியாக உங்களுக்கு கவர் பண்ணிட்டுருந்தேன் அந்த வீடியோ தான் இப்போ நான் ரன் ஆகிட்டுருக்கு அன்றைக்கி ஹோல் டே என்ன ஆச்சு அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்பெஷல் பிளாக் வந்து என்னங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து லைவில் வர ட்ரை பண்ணுறேன் லைவில் வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் வந்து லைவில் வாங்க லைவில் வந்துட்டு உங்களோட கருத்துக்கெலாம் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கைண்ட் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருக்குது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது ஒரு சில டைமில் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் நிறைய வருது ஸோ எப் எதாக இருந்தாலுமே வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபான்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோல் டே வீடியோ வந்து நைட் லெவன் ஓ கிளாக்கோடு முடியுது அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே வந்து எப்போ வந்து நான் லைவ் வருவேன்னு சொல்லிவிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்